வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். டிஎன்பிஎஸ்சியிலேருந்து ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் குரூப் 4 கடந்த ஆண்டு எழுதிட்டு ரிசல்ட்ஸ்க்காக ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்கள் வந்து ரிசல்ட்ஸ் வந்து வரல, எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வி நிறைய எழுந்துக்கிட்டு இருந்தது. ஒவ்வொரு முறையும் ரிசல்ட்ஸோட டேட் வந்து போஸ்ட்போன் ஆகிட்டே இருந்தது. வரக்கூடிய மார்ச் இந்த மார்ச் இறுதிக்குள்ளே ரிசல்ட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை சந்தோஷத்தோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மேலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அனௌன்ஸ் பண்ணப்போ பார்த்திங்கன்னா 7,381 போஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி. இப்போது அதுலேருந்து 2,736 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி 10,117 சீட்டோட இப்போ வந்து நீங்கள் வந்து ரிசல்ட்ஸை எதிர்கொள்ள போகிறீங்க. விஓவுக்கு வந்து 274லேருந்து 421, ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்த சீட்ஸோட எண்ணிக்கை இப்போது 4,952. டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 2,069 ப்ளஸ் 39 இருந்தது 3,311. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 885 ப்ளஸ் 139 இருந்தது 1,176 மாறியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில போஸ்டிங்லேயும் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது, அதாவது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நம்பர் ஆஃப் சீட்ஸோட எண்ணிக்கையை. இதன் மூலயமா கட் ஆஃப் மார்க்கும் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஏற்பட்டிருக்கு. ஏன்னா எண்ணிக்கை அதிகமாகும் போது மார்க் வந்து குறையும். இன்னும் ஒரு 2,800 பேர்த்துக்கு வந்து வேலைவாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது மகிழ்ச்சியான செய்தி தான். இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிங்க. யார் யாருக்கு எவ்வளவு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நான் கீழே PDF கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கிங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.